ஹாய் வேவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத சில கட்டவிழ்க்கப்படாத மர்மங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பெர்முடா ட்ரையாங்கல். பூமியில இருக்கிற ரொம்ப மர்மமான ஆபத்தான பகுதினா இந்த பெர்முடா ட்ரையாங்கல சொல்லலாம். ஏன்னா இந்த பகுதியில மட்டுமே ஏகப்பட்ட கப்பல்களும் விமானங்களும் எப்படின்னு தெரியாத அளவுக்கு காணாம போயிருக்கா. சுமார் இதுவரைக்கும் 50 மேற்பட்ட கப்பல்களும் 20 மேற்பட்ட விமானங்களும் காணாம போயிருக்கு. அட்லாண்டிக் கடற்பகுதியிலேயே இருக்கிற ஒரு பகுதியை தான் பெர்முடா ட்ரையாங்கல்னு சொல்றோம். அமெரிக்கால இருக்கிற புளோரிடாவையும் பியூட்டோரிக்கோவையும் பெர்முடாவையும் இணைக்கும் போது உருவாகிற ட்ரையாங்கலுக்கு உட்பட்ட பகுதியை தான் பெர்முடா ட்ரையாங்கல்னு சொல்றோம். பெர்முடா ட்ரையாங்கலை மக்கள் கவனத்துக்கு முத கொண்டு வந்தது கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அவர் இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, 1492 இரவு நேரத்துல பயணிக்கும் போது வானத்துல ஒரு தீப்பந்தத்தை கண்டதாகவும், இதுவரைக்கும் போன கடல்லையும் இந்த கடல் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதாகவும், திசை காட்டி செயலிலிருந்து தப்பான திசையை காட்டியதுனால தொடர்ந்து முன்னேற முடியாம சிரமப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 1918 யூஎஸ்எஸ் சைக்ளோப் அப்படிங்கிற 300 பேரை கொண்ட ஒரு மிகப்பெரிய அமெரிக்க கப்பல் காணாம போயிருக்கு. இதுவரைக்கும் இந்த கப்பலுக்கும் இதுல பயணிச்ச 300 பேருக்கும் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. 1921 கேரோலி டீரிங் சொல்லப்படுற ஒரு கப்பல் சிக்னல் கட் ஆகி காணாம போயிருக்கு. 1945 புளோரிடா கடற்படை தளத்துல பயணிச்ச பிளைட் 19 5 போர் விமானங்கள் காணாம போயிருக்கு. இது போல ஏகப்பட்ட கப்பல்களும் விமானங்களும் தொலைஞ்சிருக்கு. ஒரு சிலர் இத பத்தி சாத்தான் அமானுஷ்ய சக்தின்னு கருத்துக்களை சொன்னாலும், விஞ்ஞானிகள் பெர்முடா ட்ரையாங்கல் பூமி திரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனாலையும், திடீர் இயற்கை அனர்த்தங்கள் காரணமாகவும், காற்றோட்டத்தின் அழுத்தம் காரணமாகவும் இப்படி சம்பவங்கள் நடக்கிறதா சொல்றாங்க. ஆனா இது நிரூபிக்கப்படல. இங்க பயணிக்கிற கப்பல்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு இன்ன வரைக்குமே மர்மமா தான் இருக்கு. டார்க் மேட்டர். விண்வெளியில் இருக்கிற புரியாத புதிர் இந்த டார்க் மேட்டர். இதை பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால தான் இதை டார்க் மேட்டர்னு சொல்றோம். இந்த மொத்த யூனிவர்ஸ்லயே டார்க் எனர்ஜி 69%, டார்க் மேட்டர் 26% இருக்காம். மீதி இருக்கிற 5% தான் இந்த பூமி, மனிதன், கோள்கள், அணுக்களால ஆன புலப்படுற உணரக்கூடிய மற்ற எல்லாமே. டார்க் மேட்டர்னு ஒண்ணு சயின்டிஸ்டால கண்டுபிடிக்கப்பட்டாலும் கண்ணால பார்க்கவோ அப்சர்வ் பண்ணவோ முடியாது, எதையும் இதால வெளிப்படுத்தவோ முடியாது. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே அதிகமான கிராவிட்டியை கொண்ட டார்க் மேட்டர் தான் பரவி இருக்கு. சொல்ல போனா விண்வெளியில கேலக்சி நிறைய இருக்க காரணமே இந்த டார்க் மேட்டர். பூமி, ஏனைய கோள்கள், சூரியன், பார்வீதி, கேலக்சி, கேலக்சி கிளஸ்டர்னு எதுவுமே நிலை மாறாம ஒரே பாதையில ஒரே வேகத்துல நகர்றதுக்கு கிராவிட்டி முக்கிய பங்கு வகிக்குது. சூரியன பூமி 1670 km/h அப்படிங்கிற வேகத்துல சுத்துது. இதே போலதான் ஏனைய கோள்களும் ஒட்டுமொத்த கேலக்சியுமே அசையுது. இதே வேகத்துல பாதை மாறாம கேலக்சி கிளஸ்டர் நிலை மாறாம சுத்துறதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாசையும் தாண்டி 400 அதிகமான மாசு இருக்கணுமாம். அப்படின்னா நம்ம கண்களுக்கும் தெரியாத, அப்சர்வ் பண்ண முடியாத, எதையும் வெளிப்படுத்தாத கிராவிட்டியை கொண்டு ஒரு மேட்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த டார்க் மேட்டர் எப்படி இருக்கும், எங்க இருக்கும், ஏன் நம்மளால பார்க்க முடியல, அந்த டார்க் மேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி என்னன்னு இன்று வரைக்குமே மர்மமா தான் இருக்கு. நம்ம இருக்கிற மில்கிவே கேலக்சியில் மட்டுமே 100 million பிளாக் ஹோல்ஸ் இருக்காம். ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிராவிட்டியை கொண்ட ஒரு பிரம்மாண்ட ஹோலை தான் பிளாக் ஹோல்னு சொல்கிறோம். 19th century அல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஸ்பேஸில் பிளாக் ஹோல் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு 100 அப்புறமா இந்த கருந்துளைகள் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சூரியனை விட 15 மிகப்பெரிய ஸ்டார் பல பில்லியன் வருடங்களுக்கு அப்புறமா அதோட எரிபொருள் அதாவது ஹைட்ரோஜன் தீரும்போது மிகப்பெரிய சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனாக வெடிக்கும். அதனால ஸ்பேஸ்ல புதிய ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இந்த ஸ்பேஸ சுத்தி இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்கள், ஏனைய பொருட்கள் மிகப்பெரிய கிராவிட்டி காரணமா ஸ்பேஸ நோக்கி இழுக்கும். இதோட ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா, வெயிட்டே இல்லாத லைட்ட கூட இன்ஃபினிட்டி ஃபோர்ஸ்ல உள்ளிழுத்துருமாம். இந்த பிளாக் ஹோல் லைட்ட கூட தப்பிக்க விடாததுனால இது டார்க்காவே தான் இருக்கும். இந்த பிளாக் ஹோல நேரடியா வெறும் கண்ணால பார்க்கவே முடியாது. இதோட மத்தியில என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதுலுக்கு இழுக்கப்படுற பொருட்கள் எங்க போகுது, என்ன ஆகுதுங்கிறதும் மர்மமாவே தான் இருக்கு. ஓகே வியூவர்ஸ், வீடியோ நீங்க வந்துட்டோம். இந்த வீடியோல இருக்கிற மர்மங்கள் பற்றின உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் போடுங்க, ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.